வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். மேகதாது பிரச்சனையில் மு க ஸ்டாலினின் கடிதத்தை விமர்சித்த கர்நாடக முதலமைச்சருக்கு துரைமுருகன் கண்டனம். அரசியல் ஆதாயத்திற்காக முதல்வரை கொச்சைப்படுத்த வேண்டாம் என வேண்டுகோள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் பொது வேட்பாளரை தேர்வு செய்ய முனைப்பு. டெல்லியில் மம்தா பானர்ஜி தலைமையில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆலோசனை. ஒற்றை தலைமை தொடர்பாக ஓபிஎஸ் இபிஎஸ் தனித்தனியே ஆலோசனை. இருவருடனும் திண்டுக்கல் சீனிவாசன் உதயகுமார் சந்திப்பு. சென்னையில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஓட்டப்பட்ட போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டதற்கு கண்டனம். இபிஎஸ் ஆதரவாளர்களை கண்டித்து சாலை மறியல். எடப்பாடி பழனிசாமிக்கே ஆதரவு. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திட்டவட்டம். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு. நீண்ட நேரம் காத்திருந்து எரிபொருள் நிரப்பிச் செல்லும் வாகன ஓட்டிகள். நாகையில் சாராய வியாபாரிகளிடம் மதுவிலக்கு போலீசார் லஞ்சம் வாங்கியதாக புகார். கணக்கில் வராத 75,000 ரூபாய் பறிமுதல். கொடைக்கானலில் காலூர் மதுபாட்டல்களை திருப்பிக் கொடுத்தால் 10 ரூபாய் தரும் நடைமுறை அமல். சுற்றுச்சூழலை காக்கும் விதத்தில் நடவடிக்கை. தேனி மாவட்டத்தில் எல்இடி பல்புகள் வாங்கியதில் 1 கோடி ரூபாய் ஊழல். பேரூராட்சிகளின் முன்னாள் உதவி இயக்குநர் உட்பட 13 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. ஊட்டியில் குடியிருப்புகளை சுற்றி வரும் கரடிகள் கூண்டு வைத்து பிடிக்கப்படும். வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உறுதி. நேஷனல் ஹெராட் வழக்கு தொடர்பாக ராகுலிடம் 3வது நாளாக அமலாக்கத்துறை விசாரணை. டெல்லியில் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டம். சென்னையில் சந்தேக மரணமடைந்த விசாரணை கைதி ராஜசேகரின் உடலில் 12 இடத்தில் காயம். மரணத்திற்கு காயங்கள் காரணமல்ல என்றும் பரிசோதனை அறிக்கையில் தகவல். 5G அலைக்கற்றை ஏலத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஜூலைக்குள் ஏலமிட தொலைத்தொடர்புத்துறை திட்டம். கொடுங்குயிர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி ராஜசேகர் உயிரிழந்த தொடர்பாக சென்னை காவல் வடக்கு கூடுதல் ஆணையர் அன்பு ஐபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். எல்லாமே செக் பண்றாங்க, அவருடைய இது வாங்குறாங்க, கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பாக்குறாங்க. அவர் நார்மலா தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்றாங்க. சொன்ன பிறகு சரி ரைட் ஓகே, நீ ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு, இதெல்லாம் நான் தூங்கல சார்ன்ற மாதிரி அவர் சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்க காவல்துறையில. அதனால வந்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போகணும்னா ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. மறுபடியும் அவருக்கு இல்லை இல்லை, மறுபடியும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை மாதிரி தான் ஃபீல் இருக்குன்றதுனால தான் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு, பக்கத்துலேயே இருக்கிற பவித்ரா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுங்க. இவருக்கு பக்கத்தில் அதுதானே பெரிய ஹாஸ்பிட்டலு, அதனால உடனே அந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. சரி, அதாவது அரெஸ்ட் ப்ரொசீஜரில் நீங்கள் ப்ராப்பராக அவர் அரெஸ்ட் ரிமாண்டு அப்படின்னு வரும்பொழுது தான் அது கூட வந்து அவருடைய தேகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன இருக்குது எது இருக்குன்றது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ஓபி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ரிமாண்டுக்கு முன்னாடி, அப்போ தான் இதெல்லாம் மென்ஷன் ஆகும். காவல்துறையில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான இது கிடையாது. அதனால் அவங்க அது வந்து எல்லாமே சிறப்பு காயங்கள் மாதிரி எதுவுமே சப்கியூட்டேனியஸ்லேருந்து தானே நல்ல இதில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குது. முட்டிக்கு கீழே, அதாவது ஒரு இடம் வந்து ரைட் ஃபோராம், ரைட் ஃபோராமில் ஜஸ்ட் அப்ரேஷன் சிராய்ப்பு காயம். அதே மாதிரி சப்கியூட்டேனியஸ் ஃபேட் டிப் தான், 6 சென்டிமீட்டர் × 1 சென்டிமீட்டர் தையில் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு அது காயம், சின்ன காயம். அதுவும் மேல் தோல் மற்றும் கீழே ஒரு இது இருக்குல்லையே அது வரையும் தான் அந்த காயமும். அதே மாதிரி ஒரு அதே மாதிரியான ஒரு காயம் வந்து ரைட் நீக்கு கீழே, அதே மாதிரி ஒரு
காயம் லெஃப்ட் நீக்கு பேக் சைடு அது வந்து பக்கு கட்டி ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி அடிபட்டு பக்கு கட்டினா எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான காயம் போலீஸ் ஆமா அதாவது இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டாருன்றவனே ரிஜுவன் போலீஸ் பில்டிங் போலீஸ் பூத்தும் போலீஸ் பில்டிங் தானே போலீஸ் பில்டிங் இல்லாமல் இது இல்லை எவரடி காலனி அந்த காலனியில் இருக்கிற பூத்துமே இவங்க வந்து கூப்பிட்டு வர்றாங்க விசாரிக்கிறாங்க அங்கே வச்சு சரி என்னப்பா சொல்லு அப்படின்றதுக்காக விசாரிக்கிறாங்க அது ஒன்றும் தவறு இல்லையே சிசிடிவி வச்சு விசாரிக்க அவரை வந்து கூப்பிட்டு வராங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் அதுக்கப்புறம் அந்த எவரடி காலனி பூத்துக்கு கூப்பிட்டு போறாங்க அதாவது காலையில 8 மணிக்கு கூப்பிட்டு வராங்க அவர் வரும்போதே அவங்க அங்கேருந்து பிக்கப் பண்ணி வரும்போதே இன்னொரு கூட்டாளி இருக்கிறாரு அவர்கிட்ட நான் நகை கொடுத்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாக தான் போலீஸ் சொல்றாங்க அதனால தான் அவர் கூட்டிட்டு ரெட்டில்ஸ் போறாங்க நேராக ரெட்டில்ஸ் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அவருக்கு உடம்பு முடியும் போது டாக்டர் காத்துட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட்ல எடுக்கணுன்றதுக்காக தான் அங்கே கூட்டு போய் உட்கார வச்சிருந்துருக்காங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க அந்த இடைப்பட்ட ஜஸ்ட் 2-3 ஹவர்ஸுக்கு அவருக்கு ரெஸ்ட் எடுக்காதான் அந்த பூத்துக்கு போனாங்க தவிர வேற எந்த பர்பஸ்க்காகவும் போல கிரைம் இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு டியூட்டியில இல்லை கிரைம் இன்ஸ்பெக்டர் அந்த டியூட்டி வந்து அன்னைக்கு வந்து சிஎம் ரெசிடென்சியல் டியூட்டின்ற மாதிரி ஒரு வேற ஒரு அலுவலுக்காக போயிருந்தாரு அதனால லேண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருக்காரு அடிக்கவே இல்லைன்னு தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் சொல்லுது நாலு பேர் அவங்க அவங்க கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா ஒருத்தர் வந்து போயிருக்காரு நம்ம முதல் நிலையாக அது வந்து ரைட் ஓகே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது நாங்கள் தான் சொல்லணும் இந்த சம்பவம் வந்து ஒருத்தர் இறக்குறதுன்றது வந்து சம்பவம் அந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது இல்லையா மேபி அவங்க அஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் மேபி முதல்ல அந்த 1 மணி பார்த்து கொஞ்சம் சரியாக பார்த்துருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடக்காதையும் இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால தான் அவங்களை இப்போ சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அடிக்கவே இல்லைன்றது தான் நாங்கள் சொல்கிறோம் அது நம்ம எப்படி பொறுப்பெடு இது வரையும் இதில் போஸ்ட்மார்ட்டம் நாங்கள் விசாரிச்சிருந்தும் சரி போஸ்ட்மார்ட்டம் இது இப்போ மேற்கொண்டு வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு போகுது ஸோ சிபிசிஐடிக்கு போய் அதுலேயும் தெளிவாக விசாரிப்பாங்க ஸோ எங்களுடைய நாங்கள் இதுவரையும் விசாரித்ததில் அவர் ஒரு அடித்த மாதிரியெல்லாம் எந்த தகவலும் இல்லை அதெல்லாம் தப்பு டிபார்ட்மெண்ட்லாவும் என்கொயரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு சவில் என்கொயரி ஓடிக்கிட்டு இருக்குது சிபிசிஐடியிலேருந்து என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் தட் இதெல்லாம் முடிவு பண்ணணும் கொடுங்கயிர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி ராஜசேகர் உயிரிழப்பு தொடர்பாக சென்னை காவல் கூடுதல் ஆணையர் அன்பு ஐபிஎஸ் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் இது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி அருகே ஊர் பஞ்சாயத்து முன்பு காலில் விழ செய்யப்பட்ட முதியவர் அவமானத்தில் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது பிச்சன்கோட்டகம் கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சுக்கண்ணு என்பவரின் மகன் கலைச்செல்வத்திற்கும் அதே ஊரைச் சேர்ந்த நாகூர் மீரான் உள்ளிட்டவருக்கும் கடந்த 10ஆம் தேதி கோவில் திருவிழாவில் சண்டை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து விசாரிக்க ஊர் பஞ்சாயத்து கூடிய நிலையில் அதில் அஞ்சுக்கண்ணு மகன் கலைச்செல்வனுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் அதற்கு மறுப்பு தெரிவித்த கலைச்செல்வன் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை எனக்கு என கூறியதால் 10,000 ரூபாய் செலுத்துமாறு கேட்டுள்ளன அந்த பணத்தையும் செலுத்த தவறியதால் ஊர் மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குமாறு கலைச்செல்வனுக்கு பஞ்சாயத்து உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அப்போது தன்னுடைய மகனுக்கு பதிலாக தான் காலில் விழுவதாக தந்தை அஞ்சுக்கண்ணு கூறி ஊர் மக்கள் முன்னிலையில் மண்டியிட்டதாக தெரிகிறது அப்போது அவமானத்தில் முதியவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அந்த இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனுடைய முதியவரின் மரணத்திற்கு நாகூர் மீரான் உள்ளிட்ட 3 பேர்தான் காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக டெல்லியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி தலைமையில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடந்து வருகிறது தொடர்ந்து அனைத்து கட்சி
தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். காட்சிகளை நிரலில் பார்க்கலாம். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த எதிர்க்கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் டெல்லியில் மம்தா பானர்ஜி தலைமையில் எதிர்க்கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழகம், கர்நாடகா என இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் எதிர்க்கட்சிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த எதிர்க்கட்சிகள் முனைப்பு காட்டி வருகின்றன. மிக முக்கியமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி தலைமையில் இன்று டெல்லியில் எதிர்க்கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக சரத்பவார் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் தெரிவித்த நிலையில் சரத்பவார் போட்டியிட மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்க சரத்பவார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளராக களம் காண சரத்பவார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனிடையே இந்த கூட்டத்தின் போது மம்தா பானர்ஜி பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆல் ஆப்போசிஷன் பார்ட்டி ஏக் சாத் மே பைட் கே கியா ஹை இஸ்மே ஹமாரா பாஸ் பஹுத் சீனியர் லீடர் தே सरोज जी, देवगौड़ा जी, खरगे जी, व्यक्ति के जी ईश्वर निर्जी டெல்லியில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளினுடையான கூட்டத்தில் குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர்கள் பொது வேட்பாளரில் சரத்பவார் போட்டியிட மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுஜித்ரா. சுஜித்ரா, விவரங்கள். குடியரசுத் தலைவருக்கான எதிர்க்கட்சியினுடைய வேட்பாளராக யார் அறிவிக்கப்பட உள்ளார் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனைக் கூட்டமானது இன்று மதியம் 3 மணி முதல் டெல்லியில் உள்ள கான்ஸ்டியூஷன் கிளப்பில் மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பொழுது பல்வேறு கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சி சார்பாக யார் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட உள்ளார் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை முன்வைத்ததாகவும் தற்பொழுது கட்சித் தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார் தற்பொழுது இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் எதிர்க்கட்சியின் சார்பாக யார் எந்த பொது வேட்பாளரை எதிர்க்கட்சிகள் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்க உள்ளன என்பது தொடர்பான ஒரு மற்றொரு ஆலோசனை கூட்டம் விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. பல்வேறு பெயர்களை ஒவ்வொரு கட்சியும் பரிந்துரைக்க உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் ஒரு பொதுவான வேட்பாளரையே தான் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது எதிர்க்கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அல்லா சுஜித்ரா, அடுத்த கட்டமாக யாரை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? ஏற்கனவே மம்தா பானர்ஜி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்களுடைய இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட போதே யூகங்களின் அடிப்படையில் சரத்பவாரை அவர்கள் தேர்வு செய்வார்கள் என்பதை நாம் முடிவு செய்ததும் அதன் அடிப்படையில் அடுத்ததாக யாரை தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறது?
அந்த பல்வேறு அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக அவர்களுடைய தேர்வின் அடிப்படையில் ஆலோசனையின் அடிப்படையிலான ஒரு பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை இந்த குடியரசுத் தலைவருக்கான பொது வேட்பாளர் என்ற முறையில் அவர்கள் பரிந்துரைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் சரத்பவார் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சர் தவிர பல்வேறு தனிநபர்களுடைய பெயர்களும் அதில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் ஒருமனதான முடிவை எந்த ஒரு முடிவும் இன்று எட்டப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். தற்பொழுது சரத்பவார் இந்த போட்டியிலிருந்து போட்டியிட போவதில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக திட்டவட்டமாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அவர் முன்வைத்திருப்பதன் காரணமாக ஒரு பொது வேட்பாளராக அதாவது அனைத்து எதிர்கட்சிகளும் ஆதரிக்கும் ஒரு வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதனால் அதற்கு சற்று காலதாமதம் ஏற்படலாம். ஆனாலும் ஜூன் 29ஆம் தேதிக்குள் அதாவது தேர்தல் நடைமுறை தொடங்குவதற்குள் நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் ஆலோசித்த பின்னர் ஒரு பொது வேட்பாளர் அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக கோபால் காந்தியினுடைய பெயரை கம்யூனிஸ்ட் கட்சியானது இன்றைய ஆலோசனை கூட்டத்தின் பொழுது பரிந்துரைத்துள்ளதாகவும் தற்பொழுது அக்கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தளவில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு பெயரையும் அவர்கள் பரிந்துரைக்கவில்லை என்றாலும் அனைத்து கட்சிகளும் தீர்மானம் எடுத்து பரிந்துரைக்கும் ஒரு பெயருக்கு நிச்சயமாக ஆதரவு அளிப்போம் என்ற ஒரு கருத்தை தான் மல்லிகார்ஜுன் கார்கே இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முன்வைத்ததாக தற்பொழுது தகவல்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்கின்றன. திமுகவை பொறுத்தளவிலும் பொதுவான வேட்பாளரை மட்டுமே நிறுத்த வேண்டும், ஒரு கட்சி சார்ந்தவராக அவர் இருக்கக்கூடாது என்பதில் ஒரு திட்டவட்டமாக இருப்பதாகவே தற்பொழுது அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது டி ஆர் பாலு தெரிவித்ததாக தற்பொழுது தகவல்களானது வெளியாகியுள்ளன. டெல்லியில் மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டத்தில் குடியரசுத் தலைவருக்கான புது வேட்பாளராக போட்டியிட சரத்பவார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆதரவாளர்களுடன் தனித்தனியே ஆலோசனை நடத்தினர். அதிமுக பொதுக்குழு கூட்டம் வரும் 23ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. இதில் என்னென்ன தீர்மானங்கள் கொண்டுவரலாம் என்பது பற்றி ஆலோசிக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது பெரும்பாலான நிர்வாகிகள் கட்சிக்கு ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமியை நியமிக்க வேண்டும் என்றும் சிலர் இரட்டை தலைமையே தொடரட்டும் என்றும் கருத்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை குறித்து இறுதி முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்தில் வைத்திலிங்கம், நத்தம் விஸ்வநாதன், மனோஜ் பாண்டியன், தேனி மாவட்ட செயலாளர் சையத்கான், மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர், நெல்லை மாநகர செயலர் தச்சை கணேசராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை கோரிக்கை எழுந்தால் அதனை எதிர்கொள்வது குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய தலவாய் சுந்தரம் ஒற்றை தலைமை விவகாரத்தில் சுமூகமான முடிவு எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளரும் சேர்ந்து இணைந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு சமாதானமாக தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஒருவர் முடிவெடுத்தாலும் கூட இன்னொருவர் வந்து பாதிக்கப்படுவாரு, அந்த மனு வரத்தத்தை இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்களா, எப்படி எடுத்துக்கலாம்? சுமூகமா முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓபிஎஸ் அவர் வந்து இந்த பதவியை இழக்க போறாரா, அதை புரிஞ்சுக்கலாமா? அப்படி நீங்க இது வந்து ஒரு சுமூக சூழ்நிலை கொண்டதுதான் எல்லாருமே முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த முயற்சியில வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இருக்கு. இதேபோன்று எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஆர் பி உதயகுமார், தலவாய் சுந்தரம், மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் திண்டுக்கல் சீனிவாசன், ஆர் பி உதயகுமார் ஆகியோர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசினர். அப்போது ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை கிழித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். ஆளுங்க ஆட்டோவில் வந்து போஸ்டருங்க கிழிக்கிறாங்க, எதால கிழிக்கணும், என்னத்துக்கு கிழிக்கணும்? நாங்கள் பொது அவர் ஐயா பொதுச் செயலாளர் கேட்டாரா, முதலமைச்சர் கேட்டாரா, அவர் பண்ண நின்றுன்னு தானே இருக்காரு, பேசிட்டு தானே இருக்கிறாரு. நீங்களே கோஷம் போடுறதெல்லாம் நீங்களே போடுறீங்க, எதால அப்புறம் அவரை வந்து ஒதுக்கி வச்சு பார்க்குறீங்களா? எட்டால யார் பக்கம் இருக்கு? ஓபிஎஸ் பக்கம் இருக்கு. அவருக்கு பொதுச் செயலாளரை கொடுங்க, இல்லையா
அம்மா கிட்ட இருக்கட்ட பொது செயலாளர். அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கை வலுப்பெற்றுள்ள நிலையில் தனது ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரத்தில் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுகளுக்கு தொண்டர்கள் அனைவரும் கட்டுப்படுவார்கள் என்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். இன்றைக்கு கால சூழ்நிலை ஒரு விவாதத்திற்கு ஆளாகி இருக்கிறது. முடிவு பொதுக்குழுவும் தலைமை கழகம் தான் எடுக்கும். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் எந்த முடிவு எடுத்தாலும் மாவட்ட கழக செயலம் தலைமை கழகம் எடுக்கிற முடிவுக்கு மாவட்ட கழக செயலாளரிலிருந்து தலைமை கழகம் வந்து அடித்தள தொண்டன் வரை கட்டுப்படுவார் என்பதுதான் அதிமுகவின் கோட்பாடு.